குட் மார்னிங் டு ஆல் ஓகே நம்ம இப்போது மீசோஃபைட்ஸோடய ஈக்கலாஜிக்கல் அடாப்டபிள் கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் ஒருபோல் மீசோஃபைட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஹைட்ரோஃபைட்ஸ் வந்து ஜீரோஃபைட்ஸ் படிச்சிட்டோம் இல்லையா ஓகே ஹைட்ரோஃபைட்ஸ் அப்படின்னா வாட்டரில் வெட் சாயில் குரோ ஆகிறது ஹைட்ரோஃபைட்ஸ் இல்லையா வேறு ஜீரோஃபைட்ஸ் ட்ரை கண்டிஷனில் ஜெரிக் கண்டிஷனில் க்ரோ ஆகிறது ஜீரோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் ஓகே இது ரெண்டுத்தையும் வச்சு நம்மளால் மீசோஃபைட்ஸை டிஃபைன் பண்ண முடியும் இல்லையா ஓகே மீசோஃபைட்ஸ் என்றது நெய்ஜர் டூ வெட் நாட் டூ ட்ரை கண்டிஷனில் சர்வைவ் ஆகிற லிவிங்காக இருக்கிற இன்ஹேபிட்டேட்டடாக இருக்கிற ஆர்கானிசத்தை தான் மியூசோஃபைட்டிக் ஆர்கானிசம் அப்படி டேர்ம் பண்ணுவாங்க ஓகே மியூசோஃபைட்ஸ்ன்றது இந்த பிளான்ஸ் விச் ஆர் லிவிங் இன் மாட்ரேட் கண்டிஷன் எஸ் மாட்ரேட் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா மாட்ரேட் எப்படி வாழணும் அப்படின்னா மாட்ரேட்டாக இருந்தால் போதும் ரொம்ப பணக்காரனாகவும் இருக்க வேணாம் ரொம்ப ஏழையாகவும் இருக்க வேணாம் மாட்ரேட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம் அதுபிள்ள ஒரு பையன் கிட்டே எப்படி படிக்கணும்னு கேட்டால் ரொம்ப படிச்சாமல் வேணாம் ரொம்ப பாராமல் வேணாம் ஆவரேஜாக இருந்தால் போதும் மாட்ரேட்டாக இருந்தால் போதும் அப்படி தான் சொல்லுவாங்க அதுபில்ல நல்லவனாக கேட்டவனாக கேட்டாலும் மாட்ரேட் ரொம்ப நல்லவனும் இல்லை ரொம்ப கேட்டவனும் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா ஓகே மாட்ரேட்டுன்றது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் ஓகே அதுபோல் தான் இந்த மீசோ ஃபைட்ஸும் நெய் தூ வெட் கண்டிஷன் நாட் டூ ட்ரை கண்டிஷனில் சர்வைவ் ஆகிற லிவிங்காக இருக்கிற கண்டி ஆர்கானிசம் அதாவது மாடரேட் கண்டிஷனில் சர்வைவ் ஆகிற ஆர்கானிசம் தான் மீசோ ஃபைட்ஸாக இருக்கும் எஸ் இந்த மீசோ ஃபைட்ஸ்ன்றது மாடரேட் கண்டிஷனில் க்ரோ ஆகிற ஆர்கானிசம் மீசோ ஃபைட்ஸாக இருக்கும் கே இந்த மீசோ ஃபைட்டிக் பிளான்ஸ் லேண்ட் பிளான்ஸாக இருக்கும் காமனாக லேண்டில் இருக்கிற பிளான்ட்ஸ் அதாவது நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா பிளான்ட்டுமே மீசோஃபைட்டிக் பிளான்ஸ் தான் நம்மளை சுற்றி இருக்கிறதுனா நம்மளை சுற்றி கோலம் குட்டைலாம் கூட இருக்கு இல்லையா அதெல்லாம் மீசோ ஃபைட்ஸில் வருமா அப்படின்னா இல்லை

காமன் லேண்ட் பிளான்ஸ்லாம் மியூசோஃபைட்ஸ் ஆகும் காமனாக லேண்ட் ஆகிக்கிற எல்லா பிளான்ஸும் மியூசோஃபைட்ஸ் ஆகும் இங்கேயும் அது அதோடய சாயில் கண்டிஷனை பேஸ் பண்ணி அடாப்டபிள் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ஹைட்ரோஃபைட்ஸா இல்லை ஜீரோஃபைஸா இல்லை மியூசோஃபைட்ஸான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எஸ் ஏன்னா நம்ம மாஃபலஜிக்கல் கேரக்டர்ஸ் மாஃபலஜிக்கல் வைஸ் எப்படி இருக்கும் அனோடமிக்கலாக எப்படி இருக்கும் ஃபிசியலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும்ன்றது நம்ம ஈக்கலஜிக்கல் அடாப்டேஷனில் படிக்கிறோம் இல்லையா அப்போது நம்மளால டெஃபினட்டாக ஒரு பிளான்ட்டை பார்க்கும்போது அது மீசோஃபைட்டிக் பிளான்ட்டா ஜீரோஃபைட்டிக் பிளான்ஸா ஹைட்ரோஃபைடிக் பிளான்ட்டதை நம்மளால டிஃபைன் பண்ணிக்க முடியும் எஸ் மீசோஃபைட்ஸ்ன்றது மாடரேட் கண்டிஷனில் க்ரோ ஆகிற ஆகானிசம் தான் மீசோ இருக்கும் காமன் லேண்ட் பிளான்ஸ் எல்லாமே மீசோ இருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிளாக மெய்ஸ் அண்ட் ஐபிஸ்கஸ் கொடுத்துருக்காங்க மெய்ஸ்னால் மக்காச்சோளம் ஐபிஸ்கஸ் சிம்பருத்தி எஸ் இதோட மாஃபலிக்கல் அடாப்டேஷன் இதே மிசோஃபைட்ஸ்ல மோர்போலஜிக்கல் அடாப்டேஷன் என்ன அப்படினா இங்க ரூட் சிஸ்டம் வெல் டெவலப்டா இருக்கு ரூட் ஆஸ் ரூட் கேப்ஸ் எல்லாமே வெல் டெவலப்டா இருக்கு okay இந்த வெல் டெவலப்ட் ரூட் சிஸ்டம் வெல் டெவலப்ட் ரூட் ஆஸ் அண்ட் ரூட் கேப்ஸ்லாம் நம்ம எதோட கரெக்டரா படிச்சோம் எஸ் ஆஃப் course நமக்கு ஹைட்ரோஃபைட்ஸ்ல மட்டும் ரூட் கேப் கேப் பதில் ரூட் பேக்கெட்ஸ் இருக்குன்னு படிச்சோம் இல்லையா ஆனா ஜீரோஃபைட்ஸ்ல ரூட் கேப் அண்ட் ரூட் ஆஸ் வெல் டெவலப்டா இருக்கும் அப்படினு பாத்தோம் whereas மிசோஃபைட்ஸ் இங்கேயும் நமக்கு ரூட் சிஸ்டம் வெல் டெவலப்டாக இருக்குது ரூட் கேப் அண்ட் ரூட் ஆஸ் வந்து வெல் டெவலப்டாக இருக்குது அதாவது ஹைட்ரோஃபைட்ஸ் ஹைட்ரோஃபைட்ஸில் ரூட் வந்து பார்லி டெவலப்டாக இருக்கும் ரூட் ஆப்ஸண்ட்டாக இருக்கும் ஆம்பிபியன்ஸில் மட்டும் ரூட் வந்து வெல் டெவலப்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்போம் நம்ம ஜீரோ ஃபைட்ஸ் படிக்கும் போது கம்பேர்டு டு ஹைட்ரோஃபைட்ஸ் நமக்கு ஜீரோ ஃபைட்ஸ் வந்து வெல் டெவலப்டு ரூட் சிஸ்டம் ரூட் ஆஸ் அண்ட் ரூ ரூட் கேப்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இதோடைய ப்ரொப்போசிஷன் வந்து ஷூட் சிஸ்டம் விட கிரேட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஜீரோ ஃபைட்ஸில் ஓகே வேறு மீசோ ஃபைட்ஸ் ஓகே இங்கே நமக்கு ரூட் சிஸ்டம் வெல் டெவலப்டாக இருக்குது ரூட் கேப் அண்ட் ரூட் ஆஸும் வெல் டெவலப்டாக இருக்குது ஆனால் ஷூட்டை விட வெல் டெவலப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஜீரோ ஃபைட்ஸ்லேருந்து மீசோ ஃபைட்ஸ் வேரி ஆகும் ஓகே ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிறது வெல் டெவலப்டு ரூட் சிஸ்டம் ரூட் கேப் ரூட் ஹை ஜீரோ ஃபைட்ஸ் அண்டு மீசோ ஃபைட்ஸ் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கும் ஆனால் ஜீரோ ஃபைட்டோடைய ரூட் சிஸ்டம் ஷூட் சிஸ்டம் விட கிரேட்டராக இருக்கும் ஆனால் மீசோ ஃபைட்ஸில் அப்படி கிடையாது ஏன்னா நமக்கு மீசோ ஃபைட்ஸில் ஷூட் சிஸ்டம்னால் செகண்டரி க்ரோத் நடந்து அந்த திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு ரூட்லேயும் செகண்டரி க்ரோத் நடக்கும் ரூட்டோட திக்னஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா ஒரு பெரிய மரத்தை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் நமக்கு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால அது அப்ரூட் ஆகலாம் நம்மளே வெட்டி எடுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற ரூட் சிஸ்டம் தோண்டி ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு ரூட் சிஸ்டம் வெல் டெவலப்டாக இருக்கும் அதில் ரூட் ஆஸ் அண்ட் ரூட் கேப்ஸும் வெல் டெவலப்டாக இருக்கும் ஓகே நமக்கு ஸ்டெம் வந்து ஜீரோ ஃபைட்டோட ஸ்டெம் பார்க்கும்போது ஹைட்ரோஃபைட்ஸ்ல நமக்கு ஏரியாஸ் அப்படியே ஹைட்ரோஃபைட்ஸ் படிக்கும் போது நமக்கு வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் ரைஸமாக இருக்கலாம் இல்லை ஃப்ளோட்டி ஃப்ளோட்டட் ஸ்டெம்மாக இருக்கலாம் இல்லை செமவாஜிட ஸ்டெம்மாக இருக்கலாம் அப்படிலாம் பார்த்தோம் ஜீரோ ஃபைவ் வரும்போது மேபி அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் ஆர் ஏரியல் ஸ்டெம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா நம்ம மீசோ ஃபைச் வரும்போது காமனாக ஜென்ரலாக ஏரியல் ஸ்டெம் தான் இருக்கும் சில ரேர்கேசில் தான் அண்டர் ஸ்டெம் ஏன்னா நம்ம மியூஸால போத் ஏரியல் சூடோ ஸ்டெம் அஸ் வெல் அஸ் அண்டர் ரியல் ஸ்டெம் ரைஸும் சொல்லக்கூடிய ரியல் ஸ்டெம் ரெண்டுமே இருக்கும் இல்லையா காமனாக ஜென்ரலாக ஏரியல் ஸ்டெம் இருக்கும் சில ரேர்கேசஸில் தான் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் சப் ஏரியல் ஸ்டெம் இருக்கும் அதெல்லாம் அண்டர்க்ரவுண்டில் சப் ஏரியல் பொசிஷன் இருக்குது அப்படின்னா அது ஸ்டெம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஸ்டெம் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஓகே இங்கே நம்ம மியூசோஃபைடிக் பிளான்ட்டில் ஸ்டெம் வந்து ஜென்ரலாக ஏரியல் பொசிஷனில் இருக்குது ஸ்டெம் வந்து லார்ஜாக இருக்கும் ஸ்டவுட் அப்படின்னாவே பெரிய அளவில் இருக்கும் ஹைலி பிரான்ச்சடு ஸ்டெம் ஏரியல் பொசிஷன் மண்ணுக்கு வெளியில இருக்குது பெருசாக இருக்குது ஹைலி பிரான்ச்சாக இருக்கும் இதுதான் மியூசோஃபைட்ரிக் ஸ்டெம் கேரக்டர்ஸாக இருக்கும் ஓகே லீஸ் வந்து ஜென்ரலாக லார்ஜர் சைஸில் இருக்குது எஸ் நமக்கு வந்து மியூஸாக கூட மியூசோஃபைட் தான் இல்லையா அதோடைய வா வாழையில் ரொம்ப பெருசாக அகலமாக இருக்கும் இல்லையா நம்ம ஃபைட்ஸ் வரும்போது லீஃப் வந்து ஆப்சண்டாக ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கும் இல்லை ஸ்கேலி லீவ்ஸாக ரிடியூஸ்டாக இருக்கும் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா ஆனால் மியூசோஃபைட்ஸில் அப்படிலாம் கிடையாது மியூசோஃபைட்டோட ஸ்டெம் வந்து சாரி மியூசோஃபைட்ஸோடைய லீவ்ஸ் வந்து லார்ஜராக இருக்கும் ப்ராடராக இருக்கும் அகலமாக இருக்கும் அஸ்லஸ் தின்னாக இருக்கும் நம்ம ஜீரோ படிக்கும் போது திக்காக லெதரி மேனரில் இருக்கும் ஷைனிங்காக இருக்கும் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா ஓகே இங்கே லீஃப் வந்து லார்ஜ் ஏரியா அதோட ஏரியா லார்ஜராக இருக்குது ப்ராடராக இருக்குது தின்னாக இருக்குது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும் ஏஸ் நம்ம ஹார்ட் ஷேப்பில் பாமேட் ஷேப்பில் இப்போது எது பாம்பாக்ஸோட லீஃப் அதாவது இளவம்பஞ்சோடய இல்லைலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கை மாதிரி ஷேப்பில் இருக்கும் இல்லையா ஓகே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் டிஃப்ரெண்ட் சைஸில் இப்படி நிறைய லீஃபோடைய கேரக்டர்ஸ் இருக்கும் ஓகே லீஃப் ஜென்ரலாக லார்ஜராக இருக்கும் ப்ராடராக இருக்கும் தின்னாக இருக்கும் மீசோ ஜீரோ ஃபைட்ஸ் வரும்போது திக்காக லெதரியாக இருக்கும் அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா ஓகே இதோடய லீஃப் மீசோஃபைட்டோட லீஃப் தின்னாக இருக்கும் ப்ராடராக லார்ஜராக இருக்கும் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்கும் இதெல்லாம் அதோடைய மாஃபலஜி மீசோஃபைட்ஸோடைய மாஃபலஜிக்கல் கேரக்டர் மீசோஃபைட்டோட அனாட்டமிக்கல் கேரக்டர்ஸ் வரும்போது க்யூட்டுக்கல் ஏரியல் பார்ட்ஸில் தான் கியூட்டுகள் இருக்கும் நம்ம ஜீரோ ஃபைவ்ஸ் படிக்கும்போது லீஃபில் வந்து திக் கியூட்டுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஓகே நாட் ஒன்லி லீஃப் நம்ம ஒப்பன்ஷியா மாதிரி மாடிஃபைடு ஸ்டெம் இருக்கும் இல்லையா ஓகே உட் இஸ் த நேம் ஆஃப் மாடிஃபைடு ஸ்டெம் ஸ்டெம் விச் ப்ரெசன்ட் இன் ஒப்பன்ஷியா இப்போ ஒப்பன்ஷியாவில் இருக்கிற மாடிஃபைடு ஸ்டெம்மோடைய டேம் என்ன ஒப்பன்ஷான்றது சர்க்குலண்டாக எப்பிமிரல்ஸாக நான் சர்க்குலென்ட்டாக சக்குலண்ட் ஹ்ரோஃபைட் சக் சாரி சக்குலன்ட் ஜீரோ ஃபைட்ஸ் தான் ஒப்பன்ஷன் இல்லையா கெஃபிலோ கிளாட் கேஃபிலோ கிளாட் மாதிரி இருக்கிற ஸ்டெம்மில் வந்து க்யூடுகள் இருக்கும் அதாவது ஸ்டெம் மேசலஸ் லீஃப் ரெண்டுத்திலையுமே திக் க்யூடுகள் இருக்கும் இல்லையா ஓகே நம்ம மீசோஃபைட்ஸ் வரும்போது கியூடுக்கல் ஏரியல் பார்ட்ஸில் க்யூடுக்கள் இருக்கும் மாட்ரேட்லி டெவலப்டு க்யூடுக்கள் இருக்கும் ஜீரோ ஃபைட்ஸில் திக் க்யூடுகள் இருக்கும் திக் கவரிங் ஆஃப் க்யூடுக்கல் அப்படிலாம் படிச்சிருப்போம் ஓகே அனடமிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் மியூசோஃபைட்ஸ் வரும்போது கியூட்டுக்கல் ஏரியல் பார்ட் ஏரியல் பார்ட்னால் மண்ணுக்கு வெளியில் இருக்கிற எல்லா பாட்டும் ஸ்டெம்மில் லீஃபில் பீடியோவில் பெடிசல்ல எல்லா பார்ட்லையுமே க்யூடுக்கள் பிரசனடாக இருக்கும் ஏரியல் ஏரியல் பொசிஷனில் இருக்கிற பிளான்ட் பார்ட் எல்லாத்துலேயும் மாட்ரேட்லி டெவலப்டு க்யூட்டுக்கள் இருக்கும் எஸ் மியூசோஃபைட்ஸ் அப்படின்னாவே மாட்ரேட் கண்டிஷனில் க்ரோ ஆகிறது தான் மியூசோஃபைட்ஸ் இல்லையா ஓகே இங்கே டெவலப் ஆகியிருக்கிற கியூடுக்களும் மாட்ரேட்லி டெவலப்டு க்யூடுக்களாக இருக்கும் கேப்பிடமஸ் வெல் டெவலப்டாக இருக்கும் ஸ்டொமேட்டா வந்து ஜென்ரலாக ரெண்டு எப்பிடமாஸ்லேயும் இருக்கும் அதாவது அப்பர் எப்பிடமஸ் ஆஸ்வெல்லஸ் லோயர் எப்பிடமஸ் ரெண்டு எப்பிடமஸ்லேயும் ஸ்டொமேட்டா இருக்கும் த ஸ்டொமேட்டோ கேரக்டர் ஆஃப் ஃபைட்ஸ் ஜீரோ ஃபைட்ஸ் வரும்போது லோயர் எப்பிடமஸ்ல மட்டும்தான் ஸ்டொமேட்டா இருக்கும் அதுவும் சங்கன் டைப் ஆஃப் ஸ்டோமேட்டா இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா இது வேறு ஸ்டொமேட்டோ ஆஃப் மியூசோஃபைட்ஸ் வரும்போது பூத் அவ அப்பர் எப்பிடமஸ் ஆஸ்வலஸ் லோயர் எப்பிடமஸ் ரெண்டு எபிடமஸ்லையுமே ஸ்டொமேட்டா டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும் ஆனால் அதோட ரேஞ்ச் வேரி ஆகும் எஸ் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சுக்கிங்க இல்லையா ஓகே நமக்கு அப்பர் எப்பிடமஸில் ஸ்டொமேட்டா லெஸ் நம்பரில் இருக்கும் லோவர் எப்பிடமஸில் மோர் நம்பரில் இருக்கும் டூ அவட் எக்ஸஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் அப்படிலாம் படித்தோம் இல்லையா ஓகே இங்கேயும் ஜீரோ ஃபைட்ஸில் லோயர் எப்பிடமஸ்ல மட்டும் ஸ்டொமேட்டா இருக்கும் ஃபைட்ஸில் லோயர் அண்ட் அப்பர் ரெண்டு எப்பிடமஸ்லையும் ஸ்டொமேட்டா இருக்கும் எபிடமஸ் வெல் டெவலப்டு எபிடமஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு மீசோஃபில் மீசோஃபில் வரும்போது நமக்கு ஒரு அபோட் மீசோ ஃபில் மீசோனா மிடில் ஃபில்னா லீஃப் இல்லையா ஓகே ஒரு லீஃபில் அப்பர் எப்பிடமோஸ்க்கும் லோயர் எபிடமஸ்கும் மிடில் இருக்கிற பார்ட்டில் இருக்கிற டிஷ்யூ தான் மீசோஃபில் டிஷ்யூஸாக இருக்கும் ஓகே இந்த மீசோ ஃபைட்டில் இருக்கிற மீசோஃபில் டிஷ்யூ எஸ் மீசோ ஃபில் என்றது வேறு மீசோ ஃபைட் என்றது வேறு மீசோ ஃபில் அப்படின்னா லீஃபில் அப்பர் எப்பிடமோஸ்க்கும் லோயர் எப்பிடமோஸ்க்கும் மிடில் இருக்கிறது மீசோஃபில் டிஷ்யூ மீசோ ஃபைட் என்றது மாட்ரேட் கண்டிஷன் நெய்தர் டூ வெட் நார் டூ ட்ரை அந்த கண்டிஷனில் மாடரேட் கண்டிஷனில் க்ரோ ஆகிற பிளான்ட்டை மீசோஃபைட்டிக் பிளான்ட் அப்படி டம் பண்ணுவோம் இங்கே மீசோ ஃபில் டிஷ்யூ ஆஃப் மியூசோஃபைட்டிக் பிளான்ட் ஆர் வெல் டெவலப்டு ஆர் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ பாலிசேட் பேரங்கேமா அண்ட் ஸ்பான்ஜி பேரன் எஸ் இதில் பாரு லீஃபா லீஃபில் அப்பர் எப்பிடமஸ்க்கும் லோயர் எப்பிடமஸ்க்கும் பினீத்தில் மீசோஃபில் டிஷ்யூ இருக்குது அப்பர் எப்பிடமஸ்க்கு பினியத்தில் இருக்கிறது பாலிசைட் பேரன்கேமா பாலிசைட் பேரன்கேமாவுக்கும் பின்னித்தில் இருக்கிறது ஸ்பாஞ்சி பேரன் கேமா இல்லையா கதை தான் இங்கே சொல்லிப்பாங்க மீசோஃபில் டிஷ்யூ வந்து வெல் டிஃப்ரென்ஷியேட்டபுளாக பாலிசைட் அண்ட் ஸ்பாஞ்சி அப்படின்னு இருக்கும் ஆஸ் ஆஸ் இட் இஸ் இன் ஜீரோ ஃபைட்டிக் லீஃப் நீரியம் லீஃப் இருக்கிற போலவே தான் இருக்குது மீசோஃபில் டிஷ்யூ மட்டும் நீரியம் லீஃபில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டொமேட்டோவோ ஸ்டொமேட்டல் டைப்போ ஸ்டொமேட்டல் டிஸ்ட்ரிபியூஷனோ எப்பிடமஸ்ஸோடைய நம்பர்ஸோ க்யூடுகளோட திக்னஸோ வேறியாகும் எஸ் அஃப்கோர்ஸ் நீரியம் பார்க்கும்போது திக்யூடுகள் இருக்கும் மல்ட்டிலேயர்டு எப்பிடமஸ் இருக்கும் சங்கன் ஸ்டொமேட்டா இருக்கும் லோயர் எப்பிடமஸ்ல மட்டும் ஸ்டொமேட்டா இருக்கும் அதுலேயும் நமக்கு பிட் கேவிட்டி இருக்கும் கேவிட்டி இருக்கும் இல்லையா அஸ் வெல் அஸ் எப்பிடமல் ட்ரைகோம்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும் ஓகே இதெல்லாம் லீஃபோட கேரக்டர் ஜீரோஃபைட்டிக் லீஃபோட கேரக்டர்ஸ் இல்லையா மியூசோஃபைட்ஸில் இந்த அண்ட் ஸ்பாஞ்சி சொல்லக்கூடிய வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் மீசோஃபில் டிஷ்யூ இந்த மீசோஃபைட்டிக் பிளான்ட்டோடைய மீசோஃபில்டில் ஃபவுண்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வேஸ்குலர் டிஷ்யூஸ் ஓகே ஒடபோவுட் வாஸ்குலர் டிஷ்யூ இஸ் அண்ட் ஃப்ளோயம் கண்டக்டிங் டிஷ்ஷூஸில் கூட அண்ட் ஃப்ளோயம் தான் வேஸ்குலர் டிஷ்யூஸ் இல்லையா ஓகே வேஸ்குலர் டிஷ்யூஸ் வெல் டிஃப்ரெண்ட் டெவலப்டாக வெல் டிஃப்ரென்ஷியேட்டபுலாக ஃபாலி டெவலப்டாக இருக்கும் ஆஸ் வெல் எஸ் மெக்கானிக்கல் டிஷ்யூஸ் ஒட்டபோட் மெக்கானிக்கல் டிஷ்யூ இஸ் மெக்கானிக்கல் டிஷ்யூன்றது மெக்கானிக்கல் சப்போர்ட்டை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தை ப்ரொவைட் தான் மெக்கானிக்கல் டிஷ்யூ இல்லையா ஓகே மே பி பை கோலின் கைமா அது ஸ்கீலின் கைமா இங்கே நமக்கு ஸ்கில்லின் கைமா பண்டல் ஷீத்தில் இருக்கக்கூடிய ஸ்கில்லின் கைமாவோ இல்லை ஐபோடாமஸில் இருக்கக்கூடிய கோலின் கைமாவோ மெக்கானிக்கல் சப்போர்ட்டை மியூசோஃபைட்டிக் பிளான்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணும் ஏன்னா மியூசோஃபைட்ஸோடைய ஸ்டெம் வந்து ஏரியல் பொசிஷனாக இருக்கும் ஏரியல் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா ஆரேஷனுக்கு எக்ஸ்போஷராக இருக்கும் அப்படி இருக்கிறச்ச காற்றுல அது விண்டில் ஈஸியாக கீழே கட் ஆஃப் ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக மெக்கானிக்கல் சப்போர்ட் வேணும் அந்த மெக்கானிக்கல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கல் டிஷூஸ் வேணும் அந்த மெக்கானிக்கல் டிஷ்யூஸ் வெல் டிஃப்ரென்ஷியடபுளாக ஃபார்லி டெவலப்டு மேனில் இந்த மியூசோஃபைட்டிக் பிளான்ட்டில் இருக்கும் இஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுற டிஷ்ஷூ இட் மே மேபி கோமாக சொல்லக்கூடிய லிவிங் டிஷ்யூவாக இருக்கலாம் அரைஸ் ஸ்க்ளீனின் கைமா சொல்லக்கூடிய டேட் டிஷ்யூவாக கூட இருக்கலாம் இஸ் அனாட்டமிக்கல் அடாப்டேஷன் வரும்போது க்யூட்டுக்கல் ஏரியல் ஒரு மீசோஃபைடிக் பிளான்ட்டோடைய ஏரியல் பார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே மாட்ரேட்லி டெவலப்டு க்யூட்டுக்கள் இருக்கும் எப்பிடமஸ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டபுளாக வெல் டெவலப்டாக இருக்கும் ஸ்டொமட்டா ஜெனரலாக ரெண்டு எபிடமஸ் அப்பர் அண்ட் லோவர் ரெண்டுத்துலயுமே இருக்கும் மியூசோஃபில் பாலிசைட் அண்ட் ஸ்பாஞ்சி பாலினமா சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட்டபுளாக இருக்கும் வேஸ்கலா டிஷ்யூ அஸ் வெல் மெக்கானிக்கல் டிஷ்யூஸும் ஃபேர்லி டெவலப்டு மானலில் வெல் டிஃப்ரென்ஷியேட்டபுளாக இந்த மியூசோஃபைட்டிக் பிளான்ட்டில் இருக்கும் எஸ் இதில் பாரு க்யூடுக்கள் இருக்குது எப்பிடாமஸ் இருக்குது நமக்கு ஸ்டெம் வரும்போது ஸ்கீன் கேமா வண்டல் கேப் அஸ்வெல்ல ஸ்கோலின் கேமோ ஐப்படமஸ் நமக்கு ஸ்டெம்மில் இருக்குது இல்லையா மீசோ லீஃப்னு வரும்போது பாலிசைடன் ஸ்பாஞ்சி இப்படி டிஃப்ரென்ஷியடபுளாக இருக்குது நமக்கு ஸ்டொமேட்டாவும் ரெண்டு எப்பிடமஸ்லேயும் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும் மூணு காட்டு லீஃப் பார்க்கும்போது ரெண்டுதுலேயுமே ஸ்டொமேட்டா இருக்கிறது நல்லா ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் ரெஃபர் பண்ணிப்பார் நெக்ஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷன் எஸ் ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன் ஆஃப் ஜீரோ ஃபைட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா ஓகே ஜீரோ ஃபைட்ஸ் வரும்போது நமக்கு ட்ரான்ஸ்பெரேஷனோடய ரேட்டை கட் ஆஃப் பண்ணுற மாதிரி ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் இருக்கும் அதாவது லீஃப் வந்து ரெடியூஸ்டாக ஸ்கேலி லீவ்ஸாக மாடிஃபைடாக இருக்கலாம் ஆர்எஸ் லீவ் ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கலாம் ஸ்டிப்பியூல் ஸ்பைன்ஸாக மாடிஃபைடாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி நிறைய ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன் ஜீரோ ஃபைட்ஸில் இருக்கும் இல்லையா ஆர்எல்ஸ் ஒரு ட்ரை கண்டிஷனுக்கு எக்ஸ்போஷர் ஆகாத மாதிரி ஷார்ட் பீரியடில் அதோடைய லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணிக்கிற மாதிரி எபிமீரல்ஸாக கூட இருக்கும் இப்படிலாம் ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஜீரோ ஃபைட்ஸில் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா ஓகே நம்ம மீசோ ஃபைட்ஸ் வரும்போது இதில் எல்லா ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸுமே நார்மலாக இருக்கும் ஓகே அதாவது ஃபோட்டோசாசிஸ் ரெஸ்பிரேஷன் ட்ரான்ஸ்பரேஷன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த மாதிரி எல்லா ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆனபோலிக் ஆக்டிவிட்டீஸ் கேடபோலிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸும் எல்லா ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸும் நார்மல் ரேட்டில் இருக்கிறது மீசோஃபைட்டிக் பிளான்ட்டாக இருக்கும் இந்த நார்மல் கண்டிஷனை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வாட்டர் ஸ்கேசிட்டி வருது அப்படின்னா அந்த வாஸ் வாட்டர் ஸ்கேசிட்டியை வாட்டர் ஸ்கேசிட்டியை ஃபீல் பண்ணுற பிளான்ட் வந்து வில்ட் ஆகும் அந்த வில்டிங்கும் டெம்ப்ரவரியாக தான் இருக்கும் ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்குள்ளே நம்ம அகைன் இரிக்கேட் பண்ணுறோம் வாட்டருடைய அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா அந்த வில்டிங் வந்து ரெக்கவர் ஆகிடும் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம்லையும் தாண்டி நமக்கு வாட்டர் ஸ்கேசிட்டி வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்குது அந்த பிளான்ட்டுக்கு ப்ராப்பர் இரிகேஷன் இல்லை ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அவைலபிளாக இல்லை அப்படின்னா அப்போ அந்த வில்டிங் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும் ஃபர்தராக அந்த பிளான்ட் டை ஆகிடும் எஸ் ஃபிசியாலஜிக்கல் அடாப்டேஷனில் வாட்டர் ஸ்கேசிட்டி ஃபீல் பண்ணும்போது வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்கும்போது ரூம் டெம்ப்ரேச்சர் கண்டிஷனில் வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்குது அப்படின்னா அப்போது வில்டிங் டெம்ப்ரவரி வில்டிங் வரும் ஃபர்தராக நம்ம இரிக்கேட் பண்ணும்போது இந்த வில்டிங் ரெக்கவர் ஆகிடும் இதுதான் அதாவது எல்லா ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டீஸும் நார்மலாக இருக்குது வாட்டர் ஸ்கேசிட்டி கண்டிஷனில் டெம்ப்ரவரி வில்ட்டிங் வரும் இது ரெண்டு தான் உனக்கு ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷனில் கொடுத்துருப்பாங்க ஓகே நம்ம ஐட்ரோஃபைட்ஸோடைய கேரக்டர்ஸ் படிக்கும்போது ஐக்ரோஃபைட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா இப்போ ஐக்ரோ என்ன அப்படின்னா டேம்பி சாயில் ஷெடி ஹேபிட்டேட்டில் ஷெடி பிளேஸஸில் க்ரோ ஆகிற பிளான்ட் வந்து ஐக்ரோஃபைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ அதே போல் உனக்கு மியூசோஃபைட்ஸில் ட்ரோஃபோ ஃபைட்ஸ் அப்படின்னு ஒரு பிளான்ட் பார்த்து கொடுத்துருக்காங்க ட்ரோஃபோஃபைட்ஸ்ன்றது நம்மளை போல் நம்ம ஒரு நார்மலாக பப்ளிக் எக்ஸாம்லாம் ரொம்ப ரொம்ப சின்சியராக எழுதுவோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நார்மலாக ஸ்கூல் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப லீனியண்ட்டாக இருக்கிற ஸ்டாஃப் வராங்க அப்படின்னா ரொம்ப நல்லா கேட்டு எழுதுவோம் இல்லையா மாட்ரேட்டாக இருக்காங்கன்னா ரொம்ப எசென்ஷியலாக இருக்கிறது மட்டும் கேட்டுப்போம் ஸ்டிட் ஆஃபீஸர் வராங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட் ஐடியல் அப்படின்ற மாதிரி ரொம்ப பக்காவாக பிஹேவ் பண்ணுவோம் இல்லையா ஓகே அதே போல் தான் இந்த ட்ரோஃபோஃபைட்டிக் பிளான்ட்டும் சம்மர் டைமில் ஜீரோஃபைடிக் மாதிரி ஆக்ட் ஆக்ட் பண்ணும் ரெயின் வந்து மாட்ரேட்டாக இருக்குது அப்படின்னா மியூசோஃபைட்டிக்காக ஆக்ட் ஆகும் நிறைய வாட்டர் இருக்குது அப்படின்னா ஹைட்ரோஃபைட்டிக்காக ஆக்ட் ஆகும் இதுதான் ட்ரோஃபோஃபைட்ஸாக இருக்கும் ட்ரோஃபோஃபைட்டிக் பிளான்ஸ் சம்மர் டைமில் ஜீரோ ஃபைட்ஸாக பிஹேவ் பண்ணுது வாட்டர் வாட்டர் வந்து மாட்ரேட் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா மீசோஃபைட்டாக ஆக்ட் ஆகும் வாட்டரோட அவைலபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹைட்ரோஃபைட்ஸாக ஆக்ட் ஆகும் ரெய்னி சீசனில் ஹைட்ரோஃபைட்ஸாகவும் மாட்ரேட் கண்டிஷனில் மீசோஃபைட்ஸாகவும் சம்மரில் ஜீரோ ஃபைட்ஸாகவும் ஆக்ட் ஆகுது இல்லையா ஓகே அந்த பிஹேவியருக்கு பேர் தான் ட்ரோஃபோஃபைட்ஸாக இருக்கும் ஓகே ட்ரோஃபோஃபைட்ஸ் ட்ரோஃபோஃபைட்ஸ்ங்கிறது எந்த ஒரு பிளான்ட் ட்ரை கண்டிஷனில் ஜீரோ ஃபைட்ஸாகவும் மாடரேட் கண்டிஷனில் மீசோஃபைட்டாகவும் வாட்டர் அதிகமாக இருக்கும்போது போது ஹைட்ரோஃபைட்ஸாகவும் ரெய்னி சன் கண்டிஷனில் ஹைட்ரோஃபைட்ஸாகவும் பிஹேவ் பண்ணுதோ அந்த பிளான்ட்டை தான் ஃபைட்ஸ் அப்படி டர்ம் பண்ணுவாங்க எஸ் மியூசோஃபைட்ஸோடய கேரக்டர்ஸ் உனக்கு க்ளியராக மியூசோஃபைட்ஸுன்றது மாடரேட் கண்டிஷனில் குரோ ஆகாதான் மியூசோஃபைட்ஸ் காமனாக இருக்கிற லேண்ட் பிளான்ஸ் எல்லாமே மியூசோஃபைட்ஸாக இருக்கும் மெய்ஸ் அண்ட் ஐபிஎஸ்கார்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கும் கொடுத்துருப்பாங்க ரூட் கேப் ரூட் ஆஸ் ரூட் சிஸ்டம் எல்லாமே வெல் டெவலப்டாக இருக்கும் ஸ்டெம் மேக்ஸிமம் ஏரியல் பொசிஷனாக இருக்கும் லார்ஜராக ஹைலி பிரான்ச்சாக இருக்கும் லீஸ் வந்து ப்ராட் லார்ஜ் அண்டு தின் லீஸாக இருக்கும் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் இருக்கும் க்யூடுகள் மாடரேட்லி டெவலப்டாக இருக்கும் ஏரியல் பார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே க்யூடுகள் இருக்கும் எப்பிடமஸ் வெல் டெவலப்டாக இருக்கும் ஸ்டொமேட்டா ரெண்டு எப்பிடமஸ்லையும் இருக்கும் பாரிசன் அண்ட் ஸ்பாஞ்சி சொல்லக்கூடிய ரெண்டு டைப் ஆஃப் மியூசோஃபியல் டிஷூஸ் இதில் இருக்கும் மெக்கானிக்கல் அண்ட் வேஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து ஃபேர்லி டெவலப்டாக இருக்கும் ஃபிஸியலாஜிக்கல் அடாப்டேஷன் எல்லாமே ப்ராசஸ் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும் அண்ட் வாட்டர் ஸ்கேசேஜே வரும்போது டெம்பரவரி வில்டிங்கை ஃபீல் பண்ணும் ப்ராப்பர் ஃபர்தராக இரிகேட் பண்ணும்போது வில்டிங் வந்து ரெக்கவர் ஆகிடும் ட்ரோஃபோ ஃபைட்ஸுன்றது சம்மரில் ஜீரோ ஃபைட்ஸாகவும் மாடரேட் கண்டிஷனில் மியூசோ ரெயினி ரெய்னி கன் ரெய்னி பீரியடில்